மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க. பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் அதன் காரணமாக தான் தினந்தோறும் என் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது தமிழகம் முழுவதும் பல போலீஸ் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் சுப்புலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மார்த்தாண்ட மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை நேற்றிரவு புழல் சிறையில் இருந்து நாகர்கோவிலுக்கு வேனில் போலீசார் அழைத்து வந்து அதிகாலையில் நாகர்கோவில் கிளை சிறையில் அடைத்தனர். காலை 11 மணியளவில் குளித்துறை கோர்ட்டில் நீதிபதி மோசஸ் ஜெபசிங் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதிக்கும்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதற்கு சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கருக்கு சொந்த ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். குளித்துறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அவரை ரிமாண்ட் செய்வதற்கு நாங்கள் அவர் தரப்பிலே எதிர்ப்பு தெரிவித்தோம். பல்வேறு நீதிமன்றங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது 17 வழக்குகள் ஒரே காரணத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளில் மேம்பட்ட அதிகமான வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது. சில வழக்குகளில் அவரை நீதிமன்றம் ரிமாண்ட் செய்யாமலே அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கூறியுள்ளது. ஒரே காரணத்திற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்வது நிலைக்கத்தக்கதில்லை என்கின்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்றைக்கு எடுத்து காட்டினோம். அன்புமிகு நீதிபதி அவர்கள் முன்னிலையில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு சவுக்கு சங்கர் அவர்களை இன்றைக்கு சொந்த ஜாமீனில் விடுதலை செய்தார். என்ன காரணத்துக்காக போடப்பட்டுள்ளது? இவரை வெளியே இருந்த ஏதாவது அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயலாற்ற இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளதா? அரசு தரப்பின்படி பெண்மைக்கு இழிவு ஏற்படுத்துகின்ற விதத்தில் பெண் காவலர்களையும் பெண் காவல் அதிகாரிகளையும் அவர் இழிவாக பேசியதாக கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தின் முன்பாக வந்த கேள்வி என்னவென்றால், ஒரே காரணத்திற்காக பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் என்பதைத்தான் இன்று இந்த நீதிமன்றத்தின் முன்பாக வந்த கேள்வி. பல வழக்குகள் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க, அது என்ன தோரணையில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வாறு இவரை மீண்டும் மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வைத்திருக்கலாம். ஏனென்றால் 90 நாட்கள் கடந்துவிட்டது. இவரை முதலில் கைது செய்து 90 நாட்கள் கடந்துவிட்டது. ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் எவ்வளவு ஒரு வழக்கு தாக்கல் செய்து மற்றொரு வழக்கில் அவர் சிறையில் இருப்பதாக இருந்தால் எவ்வளவு அதிக சீக்கிரத்தில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அதைத்தான் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் சொல்கின்றது. ஆனால் அதையும் ஒரு காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இத்தனை நாட்கள் கடந்த பின்னரும் நீங்கள் ஏன் அவரை இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியையும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எழுப்பினார்கள். ஆகவே அவரை மீண்டும் மீண்டும் வழக்குகளை போடுவதும் அவரை சிறையிலே வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்திற்காகத்தான் என்று தோன்றியது. அரசு வந்து கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லலாம். அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்வதற்கு விரும்பவில்லை. கோர்ட் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து சவுக்கு சங்கரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கு அழைத்து சென்றனர். கோர்ட்டிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர்களை பார்த்ததும், திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறது, உதயநிதி என்னை கண்டு அஞ்சுகிறார், அதன் காரணமாகத்தான் புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன என கூறியபடியே சென்றார். அதன் காரணமாக தான் தினந்தோறும் என் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன.